நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதை நம்ம ரவி வந்து நம்ம சரவணாயிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த மனத்தில் தோன்ற இந்த முறையில்லாத காம உணர்வுகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது, இல்லைனா அதை எப்படி போக்குறது, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சியிலேருந்து எந்த மாதிரி விடுபடுறது, ஞான விடுதலை நமக்கெல்லாம் சாத்தியந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதுக்கு சரவணாய பதில் சொல்லார் பாருங்க, ரவி இந்த சராசரி மனுஷங்க வந்து இதை பற்றியெல்லாம் ரொம்ப அக்கறை காட்டுறதில்லை, ஆனால் இந்த ஆன்மீக வழிகளை பயணிக்கிறவங்க தான் இதை ஒரு அடிப்படை பிரச்சனையாகவும் அன்றாட பிரச்சனையாகவும் கூட எதிர்கொண்டுட்ருக்காங்க. இயற்கையில் பார்த்தோம்னா எல்லா உயிருக்குமே எதிர்பாலம் எடுத்துகிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் நமக்கு ஏற்படுற அந்த காம உணர்வு கூட, ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படுறதும் பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படுறதும் ரொம்ப இயல்பு தான். இப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுனாலேயே நம்மளை வந்து நம்ம ஒன்றும் கடையனுக்கும் கடையனோ இல்லை ஒரு அற்பமான பிறவியனோ மேலும் நம்மளை தவிர மற்றவங்களாம் நல்லா இருக்கிறதாகவும் இன்னமும் நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான கேவலமான மனநிலை இருக்கிறதாகவும் எண்ணிக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு எல்லாம் நல்லது எங்கே கிடைக்க போகுது, இந்த சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிற மனசுக்கு என்ன தான் தீர்வு, எப்படி தான் தீர்வு, விடுதலை எந்த மாதிரி அடையிறது, அதுக்கு வந்து நம்ம நம்ம உடம்புல உள்ள அக உறுப்பெல்லாம் எப்படி செயல்படுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதயம், நுரையீரல், கிட்னி இந்த மாதிரி அக உறுப்பு எல்லாமே தானாக தான் செயல்படுது இல்லைன்னா இயங்குது. அது வந்து நம்மளோட அகத்தோட இயக்கம் வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அந்த இயக்கத்தை நம்மளால் இயக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அந்த இயக்கம் அது போக்கில் தானாக தான் இயங்கும். அதுபோல் தானாக ஏற்படுற எந்த உணர்வும் தானாகவே கூட மறைஞ்சு கூட போயிடுது. இப்போ தானாக ஏற்படுற காம உணர்ச்சியோட ஆயுள் கூட அரை வினாடி தான் இருக்குது. தானாக ஏற்படுற அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு விருப்பமானதுன்னு சொல்லி ஆதரிக்கிறதோ இல்லை வரவே கூடாதுன்னு எதுக்குறதோ தான் அந்த உணர்வை வந்து நம்மளாக பற்றி பிடிச்சிக்கிறது மாதிரி ஆகிடுது. அப்படி அந்த உணர்வை நம்மளாக பற்ற பிடிச்சிக்கிறதுனால அந்த உணர்வு பலமடைஞ்சு உணர்ச்சியை தூண்டி தீய செயலை வந்து நமது கட்டுப்பாட்டையும் மீறி அப்படியே செயல்பட வச்சு கொடுத்து நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு எல்லாமே நம்மளாக விரும்பி ஏற்படுத்தது கிடையாது. அப்படி ஏற்படுறது நம்மளோட கட்டுப்பாட்டில் கூட கிடையாது. தானாக ஏற்பட்ட அந்த உணர்வு வந்து நம்மளாக ஆதரிக்கிறதோ இல்லை எதிர்க்கிறதோ தான் நம்மளோட அறியாமல் இல்லைன்னா முட்டாள்தனம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த நிலைமையில் இந்த தானாக ஏற்பட்டது வந்து அந்த மனசை பொறுத்தவரையில் வந்து எதுவும் முறையானது முறையற்றது அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. அப்படி தோன்ற உணர்வு கூட தோன்றி தோன்றி மறைஞ்சிறது தான் இதாகிடுது. அந்த மறையிற தருவது தான் அது நம்மளோட அடையாளம் கூட கண்டுக்கப்படுது. இப்படி இந்த மனசில் தோன்ற அந்த காம உணர்வு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நம்ம எந்த கட்டுப்பாடும் நம்ம மனசுக்கு கிடையாது. இது மாதிரி உணர்வு நமக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போராடுறப்ப தான் அந்த மறைகிற தருவில் இருக்கிற அந்த உணர்வுக்கு நம்மளாக உயிர் கொடுத்து அப்படியே புதுப்பிச்சு போயிடுறோம். இது எல்லாமே அகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக பொருந்தி வருது. ஆனால் புறம்னு வரப்போ இயற்கை அமைப்புலேருந்து விலங்கினத்துக்கு வந்து எந்த கட்டுப்பாடுமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் மனுஷங்களை நம்ம வந்து ஒன்று கூடி ஒரு ஒழுக்கமான சமுதாயமாக வாழ வேண்டியிருக்கிறதுனால புற ஒழுக்கம் வந்து அவசியமாக இருக்குது. புறத்தில் செயல்னு வரப்போ ஒவ்வொருத்தரும் தான் குடும்பம், உறவு, சமுதாயம், நாடுன்னு எல்லா சட்ட ஒழுங்கனையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரே சக்தி தான். அகத்துக்கும் புறத்துக்கும் அதுவே தான் செயல்படுது. இப்போ அகத்தோட இயக்கம் தானாக இயங்குது, அங்கே வந்து நம்ம எதுவுமே அதுக்கு செய்ய தேவையில்லைங்கிறதுனால இந்த அக முரண்பாட்டுக்கு செலவாகிட்டு இருந்த மனோசக்தி இப்போ புற இயக்கத்து பக்கம் அப்படியே மாற்றம் அடைஞ்சு போயிடுது. இதனால் புறத்தில் நம்மளோட செயல் எல்லாமே முழுமையான செயலை அப்படியே மலர்ச்சி அடைஞ்சிடுது. அதனால் இது நாள் வரைக்கும் நம்ம செயல்படாத வெவ்வேறு பரிமாணத்தில் நம்ம புது புது யுக்தியோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு கூட வந்துடுது. இது எல்லாமே புற வாழ்வுக்கான ஒரு நல் ஆழ்வாதாரத்தை கூட அமைச்சு கொடுக்குது. அகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புறத்தில் தான் எல்லாமே இருக்குதுன்னு தொடர்ந்து நம்ம அப்படியே பயணிச்சுட்டு வரப்போ நம்மளுக்கு தெரியாமலே கூட அக சுத்திகரிப்பு தானாகவே நடைபெற்றுருது. இதனால் நம்ம ரொம்ப ஆழமாக பாதித்த பதிவிலிருந்து நம்மளை அறியாமலே கூட அப்படியே வெளியேறிடுறோம். இப்படி நம்ம செயல்படுறப்ப தான் நம்மால் ஒரு உயர்ந்த சமுதாயத்தை கூட உருவாக்க முடியுது. இது எல்லாமே
நல்லா நம்ம அகத்தில் உள்வாங்கிக்கிட்டு புறத்தில் சிறந்த கர்ம வீரர்களாக செயல்படுறதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் அழைக்கிறேன். அதனால் இந்த கலங்கிய குலத்தை வந்து தெளிய வைக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். நன்றி, வணக்கம்.